பத்து ஆண்டுகளில் நாட்டை பாதாளத்தில் தள்ளியுள்ளது பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. 100% வாக்களிக்க வலியுறுத்தி கேஸ் சிலிண்டர்களில் விழிப்புணர்வு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. 10 ஆண்டுகளில் நாட்டை பாதாளத்தில் தள்ளியுள்ளது பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி மற்றும் ராமநாதபுரம் மக்களவை தொகுதி IUML வேட்பாளர் நவாஸ் கனி ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து தூத்துக்குடி தமிழ் சாலை ரோட்டில் காமராஜர் மார்க்கெட் பகுதியில் வியாபாரிகளிடமும் பொது மக்களிடமும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மீனவர் வீட்டிற்குள் திடீரென சென்ற முதலமைச்சர் அவர்களிடம் நலம் விசாரித்து அவர்கள் வீட்டில் தேநீர் அருந்தினார். தொடர்ந்து தூத்துக்குடி மாநகர பகுதியின் முக்கிய சாலைகள் வழியாக வாகனத்தில் சென்றபடி வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் செல்ஃபி எடுத்தும் கைகளை கொடுத்தும் மகிழ்ந்தனர். இந்த வாக்கு சேகரிப்பில் தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மீன்வளம் மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வீடு இடிந்தவர்களுக்கு இந்திய சரித்திரத்திலேயே இல்லாத அளவிற்கு 4 லட்சம் ரூபாய் வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல பாதிக்கப்பட்ட விவசாயிகளாக இருக்கட்டும், ஆடு மாடுகளை இழந்தவர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் உதவி கரம் நீட்டுவது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான். ஆனால் நீங்க ஓட்டு கேட்க மட்டுமே வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு நிவாரண நிதியும் கொடுக்கறதில்லை, நமக்கு வர வேண்டிய நிதியையும் தருவதில்லை. நம்ம கிட்ட இருந்து வாங்குற வரிய கால்வாசி கூட திருப்பி கொடுக்கறதில்ல. 1 ரூபாய் வாங்கினா 26 பைசா, ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய் 2 பைசா டபுள். இப்படி தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு அவர்களோடு இத்தனை ஆண்டுகளாக அவங்க எடுத்த மக்களுக்கு விரோதமான, சிறுபான்மையருக்கு விரோதமான, விவசாயிகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களையும் ஆதரித்து வாக்களித்து இன்று பிரிந்து விட்டோம் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுக 2 பேருக்கும் நாம் நல்ல பாடத்தை சொல்லித்தரக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். 100% வாக்களிக்க வலியுறுத்தி திருச்செந்தூர் அருகே கிருஷ்ணா நகரில் பாரத் கேஷ் விநியோகஸ்தரான வேலவன் கேஸ் ஏஜென்சி குடோனில் உள்ள சிலிண்டர்களில் விழிப்புணர்வு நோட்டீஸ் மார்ச் 27 இன்று ஒட்டப்பட்டது. தமிழகத்தில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19 நடைபெறுகிறது. இதனை எடுத்து தேர்தல் ஆணையம் சார்பில் 100% வாக்களிக்கவும், வாக்காளர்கள் பணம் பெறாமல் வாக்களிக்கவும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருச்செந்தூர் அருகே உள்ள கிருஷ்ணா நகரில் பாரத் கேஸ் ஏஜென்சி விநியோகஸ்தரான வேலவன் கேஸ் ஏஜென்சியில் உள்ள சிலிண்டர்களில் 100% வாக்களிக்கவும் என வாக்கு விற்பனைக்கு அல்ல வாசகம் எழுதப்பட்ட விழிப்புணர்வு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதனை திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியரும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருமான சுகுமாரன் நோட்டீஸ் ஒட்டி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனை அடுத்து கேஸ் சிலிண்டரில் உள்ள கேஸ் குடோனில் உள்ள அனைத்து சிலிண்டர்களும் விழிப்புணர்வு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு நுகர்வோர்கள் விநியோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தாசில்தார் பாலசுந்தரம், வேலவன் கேஸ் ஏஜென்சி மேலாளர் சுப்பிரமணியன், குடோன் பொறுப்பாளர் கோவிந்த நாயகம் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு முன்னாள் படை வீரர்கள் விண்ணப்பிக்கலாம், ஆட்சியர் தகவல். இது தொடர்பாக தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் 2024 நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் பாதுகாப்பு பணிக்கு முப்படையைச் சார்ந்த முன்னாள் படை வீரர்கள் அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். எனவே தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு
விருப்பமுள்ள 65 வயதிற்கு உட்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தைச் சார்ந்த முன்னாள் இளநிலை படை அலுவலர்கள் மற்றும் இதர முன்னாள் படை வீரர்கள் தங்கள் விருப்பத்தினை முன்னாள் படை வீரர் நல உதவி இயக்குனர் அலுவலகம் தூத்துக்குடியில் தங்களது படை விலகல் சான்று அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் அணுகி ஊரிய படிவத்தை பூர்த்தி செய்து தங்களது விருப்ப கடிதத்தினை சமர்ப்பித்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு உதவி இயக்குனர் முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் தூத்துக்குடி அவர்களை நேரில் தொடர்பு கொள்ளுமாறு தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். சாத்தான்குளத்தில் கல்லூரி மாணவிகளின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் விளையாட்டு நாள் விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் கலைவாணி தலைமை வகித்தார். இதில் கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் நடந்தது. பல்வேறு போட்டிகளில் வென்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உடற்கல்வி இயக்குனர் ஆறுமுகம் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சைகள் என 47 பேர் 56 வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இறுதி நாளான இன்று மட்டும் 31 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 19 தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 20 தேதி துவங்கி இன்றுடன் நிறைவு அடைந்தது. இதில் வேட்பு மனு தாக்கல் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவு அடைந்ததை தொடர்ந்து தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதியும் அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி என்பவரும் பாஜக கூட்டணி கட்சி சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் எஸ்டிஆர் விஜயசீலன் என்பவரும் நாம் தமிழர் கட்சி சார்பில் ரோவினா ரூத் ஜென் என்பவர் என முக்கிய அரசியல் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என 47 பேர் 66 வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதில் இறுதி நாளான இன்று மட்டும் 31 பேர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர்.